நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்டா? மூன்லைட். மூன்லைட் கனக்கா பொருளாதார நெருக்கடி மத்தியில் வந்திருக்கோம். ஸ்பைசி சூப்பனா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. சாப்பாடெல்லாம் வந்துட்டு உப்பே நாக்குள்ள எச்சில் ஊரும். ஆரம்பிக்கலாமா? சாப்பிட்டு பேசுறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்டா? மூன்லைட். மூன்லைட் இது வந்து எங்கே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் ரோட்டில், அதாவது வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கச்சேரி பக்கம் போகல உங்களோட இடதுகை பக்கம் இருக்கும். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் இவ்வளோ காலம் வீடியோ போடல, கன காலத்து அப்புறம் சந்திக்கிறோம். அதான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு பிறகு. என்ன காரணம்டா? மூன்று பேருக்குமே மூன்று காரணம். ஒன்று வந்து எனக்கு வந்து ரெண்டு கோயில் திருவிழா வந்தது, அதால் அசைவம் சாப்பிட இல்லாது. அது மாதிரி எனக்கு ஒரு ஒரு கோயில் திருவிழா. அடுத்தது அவரோட வேலைப்பாடு. அடுத்தது கேமராமேனுக்கு சில எக்ஸாம்ஸ் இருந்ததால் அவரும் வந்து மேற்படிப்புக்கு சென்றபடியால் அதனால் வரையலாம் போயிட்டுது. அதால் ரெண்டரை மாதம் வீடியோ வரையில. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இனி வந்து ரெகுலராக வீடியோ வரும். அது நம்மளாம் தானே? நம்மளா இனி ரெகுலராக ஒவ்வொரு கிழமையும் ஒரு வீடியோ கட்டாயம் போடுவோம். அதுக்கு எங்களோட எடிட்டரும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். நாலு பேர்கிட்ட முயற்சியாலையும் கட்டாயம் வீடியோ வரும். ஓகே, இப்போ என்ன விஷயம்டா? ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கு பிறகு கணக்காக பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வந்திருக்கோம். மத்தியண்டுன்னு சொல்லலாம். பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். விலை நிலவரங்கள் என்ன மாதிரி தெரியாது. கனகாலம் வழியில் சாப்பிடலாம், போய் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குண்டு. விலையும் விவரங்கள் என்ன மாதிரின்னு சொல்கிறோம். வெளியிலேருந்து பார்க்கல வித்தியாசமாக இருந்தது. ஒரு தடவை சஜஸ்ட் பண்ணல, போகைக்கு வரையில கிட்டத்தட்ட ஒரு கொழும்பில் எப்படி ஒரு கடை வரும்னு இருக்குமோ அப்படி யாழ்ப்பாணத்தில் ஒரு கனகாலம் அவதானிக்கிறேன். கனநாள் அவதானிப்புக்கு பிறகு ஒரு நுழைஞ்சு பார்ப்போம்னு நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ரெகுலர் சூப்பில் வந்து ரெகுலரில் சிக்கன் சூப் உண்டு. புலாவில் வந்து சிக்கன் புலாவ். ஓகே, சாப்பாடு இப்போ ஓட வண்டியில் இருக்கிறோம். சாப்பாடு சமைக்கிறாங்க பொழுது நல்ல சாசமாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு செட்டப் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ஒரு கேஃபே டைப்பில் ஸ்நாக்ஸ் வாங்கி டீ அண்ட் குடிச்சு போகிற மாதிரி உள்ளுக்கும் உடல் சாப்பிடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. அங்கே தான் போய் சாப்பிடக்கூட வாங்க போகும். உடம்புங்க சூப் வந்துட்டு சூப்பர் சேஸ் பண்ணுறேன். சிக்கன் சிக்கன் அல்ற அல்ற நான் சிக்கனை கா நான் வந்து சீ ஃபுட். நீ வந்து சிக்கன் தான்? அது சிக்கன் இது விலையை கேட்காம அவனோட மெனுவில் வந்து பழைய விதங்கள் இருந்தது. விலையை கேட்காம பண்ணிட்டோம். சூப்பர் பார்க்கு எனக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னா எனக்கு தோணுது. பார்ப்போம் குழந்தைங்க போட்டுருக்காங்க. ஆக கடன் காரம் இல்லாமல் இல்லை, சாப்பிடக்கூடிய காரம் தான். நான் வெளியில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட வேண்டியது கொஞ்சம் கூட காரம் இருக்குது. அவ்வளவுதான் போட்டுக்காங்க. சிக்கன் என்ன அதை மாட்டேன். நான் எடுத்த சிக்கன் வந்து சிக்கன் சிக்கனும் நல்லா போட்டுருக்கேன், ஃப்ரை பண்ணி வச்சுக்கேன். அதோட எக்கும் நல்லா கூட போட்டு
லீட்ஸ் லீட்ஸ் எல்லாம் கூட போடுறேன் ஆனால் பயங்கர திக்கா ஸோ தண்ணி தண்ணி இருக்குது திக்கா இருக்குது நாளைக்கு மெனமாக கார்ன் ஃப்ளவர் போட்டிருக்காங்க கார்ன் ஃப்ளவர்லாம் திக்கா இருக்குது ரெகுலருமே வந்து தரமாக இது போட்டிருக்காங்க மிளகு போட்டிருக்காங்க இல்லையோ நான் டேஸ்ட் பண்ணேன் சும்மா கேட்டு பார்த்தேன் சும்மா அடிச்சு பண்ணேன் எங்கிட்ட இந்த ராளக்கோதோட உடைச்சி போடுறாங்க அதை நானும் அதுதான் யோசிச்சேன் பெரும்பாலும் எல்லா இடங்களையும் இப்போ இந்த கோதோட தான் அந்த அடியில் வந்து இந்த கோது இல்லாமல் இருந்தேன்னா ஈஸி நீங்கள் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்றீங்க ம் நானும் அப்படி தான் சாப்பிட்றேன் இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சேர்க்குறாங்க உரைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன கலர் வந்து வெள்ளையாக இருக்குது இது வந்து சிவப்பாக இருக்குது எனக்குண்டா அதுதான் வித்தியாசம் தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுவும் வந்து நல்லா இருக்கும் மேலே சாப்பாடெல்லாம் வந்துட்டு உப்பே நாக்குள்ள எச்சில் ஊரு சாப்பாடு முன்னாடி வந்து வந்துட்டு தானே ஓகே பிரியாணி வந்து தொடங்கும் தொடங்கும் மங்களகரமாக பிரியாணி மஞ்சள் கலர் எல்லாருக்கும் எடுக்கும் இது வந்து மட்டன் பிரியாணி ரைத்தா ஆரம்பிக்கும் அந்த சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க அது வராது நீ வரா நீ வரா ஆரம்பிக்கலாமா பிரியாணியில் சோற விட மட்டன் தான் கூட கணக்கு கூடன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் கணக்காக இருக்கு நீங்கள் கூட மட்டன் எடுத்துட்டீங்க நீங்கள் அப்படி தான் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் எனக்கு என்ன பிரியாணியில் குறை சொல்கிறது கொண்டும் இல்லை நல்லா இருக்கு உங்களுக்கு கீர்த்தனா இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் புளிப்புத்தன்மை தெரியுது இது வந்து தம் பிரியாணி இல்லாட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி இல்லை என்ன என்ன கன்சர்ன் விளங்குது இல்லை கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு இது தம் இல்லை உடனே தான் ப்ரிப்பேர் பண்ணி தந்தவங்க தம்மில் வச்சு எடுத்துருக்க மாட்டாங்க இல்லாட்டி சின்ன குவாண்டில் செய்கிறாங்க நான் ஒரு போர்ஷன் தான் இல்லாட்டி கறியை வந்து தண்டி அப்படி ஏதாவது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி தராங்க நல்லா இருக்குது பாசுமதி அரிசிலாம் போட்டும் இருக்காங்க உதாரணம் சொன்ன மாதிரி மட்டனும் வந்து கணக்காக இருக்குது கணக்கான இந்த ஆக கூடன்னு இல்லை ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் இருக்குது இப்போதைய சுச்சுவேஷனே கூட மட்டன் தான் இருக்கு பில்லு பார்க்கணும் பில்லை பார்க்கணும் சிக்கன் கொத்து கொத்துக்கொரு குழம்பு தந்துக்காங்க கிரேவி என்னை பொறுத்த வரைக்கும் கொத்தோட நார்மல் ஆவரேஜ் கொத்து ஆஹாஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லையோ நல்லா இருக்கு தார்மி தார்மிகளும் கொத்து போடுறா ஏன் பதாட்ட போடுறீங்க இன்னைக்கு அஞ்சு பேர் வாரணும்னா பதாட்டம் கொத்து வந்து கீச்சு சொன்ன மாதிரி ஆவரேஜ் தான் நார்மல் கொத்து மாதிரி தான் இருக்குது பட் சிக்கன் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது ட்ரை பண்ண சிக்கன் இருக்குது கூடையிலும் கூட இருக்குதான் அதான் நான் அதை பெரியவன் சொல்லல அடுத்தது மங்கோலியன் ரைஸு போகும் எல்லாம் ரைஸ் ஓகே ரைஸுக்கு போகும் மங்கோலியன் ரைஸ் அர்த்தம் என்ன மங்கோலியாவில் மங்கோலிய முறைப்படி செய்யப்பட்ட சாதம் சீ ஃபுட் மங்கோலியன் ரைஸ் அள்ளி போகிறதுக்கு பெரிய ஹரணி வாங்கியிருக்கலாம் அதையும் தந்திருக்கலாம் அந்த அகப்பாடு உங்களுக்கு அள்ளி போடுறது கொண்டு வந்து மெஸில் வைக்க நான் யோசிச்சிருந்தால் நகை நூல் சொன்னா உடைச்சி போட்டு தான் செய்து கொண்டுக்காங்க நான் இதை நூல் சொன்னாமல் யோசிச்சுனா பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நல்லா ட்ரை ஆகி பொறிஞ்சிருக்கு அதான் ஃப்ளேவர் அது இது மாதிரி கடன் வாங்கினாலும் பொறிஞ்சு தான் போட்டுருக்கு இல்லை நல்லா இருக்கு இல்லை இங்கிரீடியன் சீ ஃபுட்டில் மீன் இல்லை கடன் வாங்கினாலும் தான் போட்டுருக்கலாம் ரெண்டையும் ஃப்ரை பண்ணி தான் போட்டுருக்கு இந்த மாதிரி நான் இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் மங்கோலியன் ரைஸ் சாப்பிட்றேன் எனக்கு அதில் பெரிய வீடியோ போய் பாருங்கோ முதல் ரெண்டு மூணு வீடியோவே சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு பொய்ய சொல்கிறேன் டில்கோ வீடியோ இருக்குது வேண்டாம் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு பாருங்க பொய் சொல்கிறேன் என்ன கல்லா என்னென்ன தண்ணி எனக்கு பெருசாக திருப்தி இல்லை இல்லை எந்த கூட எண்ணெயாக இருக்குது எண்ணெயாக இருக்குது தானே ம் பட்டது எல்லாமே வந்து காஞ்ச மாதிரி இருக்குது அதாவது கனவாயோ ராளோ எல்லாமே இதாண்டி இருக்குது அடுத்தது இதெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சும்
எல்லா ராலுமே வந்து கருவார் ரால் கருவார் தான் போட்டிருக்கு. சுப்லையும் ரால் கருவார் தான் இருந்தது. அப்போ நான் டவுட் கேட்டேன், இதுலேயும் ரால் கருவார் தான் போட்டிருக்கு. மங்கோலியன் ரைஸ் இது உள்ள இவ்வளோ சாப்பிட்டதுக்கு இல்லை மங்கோலியை தவிர்க்கலாம் இல்லையா? ஆக வேஸ்டானும் இல்லை. ஆக வேஸ்டான சாமான்னு சொல்கிறது இல்லை. எனக்கு இத பார்க்க ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு மாதிரி தெரியுது. என்ன கூட மிளக கிடையாது, அது சிக்கனும் கிடையாது, உங்களுக்கு சிக்கன் மட்டும்தான் தெரியுது. நூடுல்ஸை விட மரக்கறி தான் கூட இருக்கு. இது வந்து சப்ஷி நூடுல்ஸ் என்ன அப்படிதான் இருக்கு. நானும் பெரிய எதிர்பார்ப்பட அடுத்துனாங்க பார்த்தோன்னே இன்னைக்கு நான் முதல்ல சாப்பிட்ருக்கேன். அதில் கூட எதிர்பார்ப்புலாம் அடுத்தது இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. அதான் நீங்கள் உண்மையில என்ன பார்க்குறீங்க, அதை என்ன சொல்றேன் தெரியாது தான் நினைக்கிறீங்க. அப்படி தானே அவ்வளோத்துக்கு பெருசாக வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த புலாவுக்கு போகிறதா எல்லாம் நல்ல புலாவு சிக்கன் புலாவ் அப்படிதான் நல்லா இருக்கு. சிக்கன் அப்படின்றது குழப்பம் நல்லா இருக்கு. லவ் ஏதோ லவ் லவ் எல்லாம் நல்லா இருக்கு. கஜு பிளம்ஸ் கிழங்கு எல்லாம் போட்டால் பிளம்ஸ் கிழங்கு நவரத்னம் போட்டிருக்காங்க. புலாவும் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் வந்து ஃப்ரைட் சிக்கன் வச்சுக்காங்க, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மற்றபடி புலாவு வந்து பெஸ்ட்டு இருக்குது. சிக்கனும் பெருசாக வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்குன்னா சிக்கன் கூட கூட தான். இந்த சிக்கன் பீஸ் இப்போ நாங்கள் நாலு பேர் பங்கிட்டு சாப்பிட்றபடி ஓகே. இல்லாடி கஷ்டம் இல்லையா, தனியாக சாப்பிட முடியல கஷ்டம். அதுக்கு சோஸும் நல்லா இருக்கு. சிக்கன் தான் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இல்லையா. மற்றபடி எல்லாத்துக்குமே புலோ வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்டு பெருசாக ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிட்டோம். கையில் பில்லு மடுத்துட்டோம். இல்லை எவ்வளோ வருதுன்னா பில்லில் துண்டு ஒன்று எடுத்துட்டோம். பில் இல்லாமல் வருது. ஓகே, சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 7,050 ரூபா வந்துருக்குது. சோடாவும் தண்ணியும் எல்லாம் சேர்த்து 7,580 ரூபா. மூன்று சூப் 5 மெயின் டிஷ் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? சூப் வந்து மூணு சூப்பும் எனக்கு ஓகே. மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு, அதோட புலாவும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு தர்மி சொன்ன மாதிரி சுப் வந்துமே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் உரைப்பு கூட, நீங்கள் வேணுமெண்டா உரைப்பு குறைஞ்சி சாப்பிடுங்க. ஸ்பைசியாக தான் நாங்களே கேட்டு எடுத்து நாங்கள். அடுத்தது மெயின் டிஷில் வந்து பெஸ்ட் வந்து புலாவு தான். சிக்கனை விட அதில் இருக்கிற ரைஸ் வந்து உண்மையிலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் முதல் முறை சாப்பிட்ருக்கேன், அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அடுத்தது வந்து பிரியாணி. பிரியாணியும் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது மசாலாவாக போட்டு தம் பிரியாணி அண்டு இல்லை. அதே நேரம் ஒரு மட்டன் கறியை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது உண்மையில். அதுக்கு அடுத்தது வந்து கொத்தும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக மங்கோலியன் ரைஸ். கடைசியாக தான் வந்து நான் சொப்சி நூலிஸ் சொல்லுவேன். நீங்கள் தான் ஆசைப்பட்டு எடுத்தீங்க. நான் தான் ஆசைப்படுறேன்னா அது அது நல்லா இருக்கும் என்ற ஒரு கன்செப்ட் பார்த்தேன்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுது. மட்டும்படி ப்ரைஸும் எனக்குன்னா ஓகே மாதிரி தான் கிடைக்கும். இப்போ கொத்து எல்லாமே வந்து சிக்கன் கொத்து வந்து 750 ரூபா போட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி வந்து 1,400 ரூபா. இப்போ இருக்கிற எனக்கு வந்து ஓகே. உண்மையில் நான் தனியாக சாப்பிடுன்னா நான் உண்மையிலேயே மிச்சம் வைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. நாங்கள் இப்போயே மிச்சம் வச்சுனாங்கல்லாம். இப்போ ரெண்டு பாசெல்லாம் தனியாக காட்டிடுவோம். நாலு மெயின் டிஷ் எடுத்துனாங்க, 5 எடுத்துனாங்க, 4 பேர் சாப்பிட்டுனாங்க. 2 போர்ஷன் கட்டி கொண்டு தான் போகிறோம். உண்மையில் வித்தியாசமான இடம். அதே நேரம் வித்தியாசம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு யோசிக்கிற நீங்கள் ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையில்
இவங்கள்ட்ட மெனுவில் வந்து கொஞ்சம் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து ட்ரை பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் புலவ், அதுக்கு அடுத்தது பிரியாணி, மற்றதுலுமே எல்லாமே நல்லா இருந்தது. எனக்குனா மட்டன் பிரியாணியில் வந்து நான் மட்டன் கறி வந்து அதெல்லாம் மட்டன் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துருந்தா லைக் பண்ணி லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. 2.5 மாத கேப்புக்கு பிறகு வந்திருக்கிறோம். பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு